ஹே எவ்ரிவான், இன்னைக்கு ஹனி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு மைதா எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 minutes வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை திரட்டி லாங் ஸ்ட்ரிப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பாயில் பண்ண வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடான அப்புறம் இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போடும்போது எல்லா ஸ்ட்ரிப்ஸும் பாத்திரத்துக்கு அடியில் போயிடும், பட் அது வெந்து வரும்போது அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இது ஒரு சைனீஸ் டெசர்ட், ரொம்ப காமனாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு ஸ்நாக்காக இல்லை வெனிலா ஐஸ்கிரீமுக்கு டாப்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு ஸ்ட்ரிப்பாக ஒரு கிச்சன் டவலில் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். பிகாஸ் நெக்ஸ்ட்டு இதை நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறதுனால அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுன்னு கிச்சன் டவலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இதை ஒரு ஹனி சாஸில் போட்டு டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 spoon தண்ணி, 4-5 spoon தேன் ஒரு பேனில் போட்டு லோ ஹீட்டில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு வச்ச அந்த லாங் நூடுல்ஸை போட்டு டாஸ் பண்ணி எடுத்து மேலே வறுத்த எல்லை போட்டிங்கன்னா ஹனி நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இதை கடையில் வாங்குகிற ஃப்ளாட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஒரு டே ஃபுல்லாக வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த கிறிஸ்மஸ் அவ்வளோ அழகாக மெயின்டைன் ஆகும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வெனிலா ஐஸ்கிரீமுக்கு டாப்பிங்காகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.